இரும்பு கடாய் ராக்கெட் அடுப்பில் பண்ண சூப்பரான லிவர், செக்கில் ஆட்டின சுத்தமான ஈரல், ஸ்லோ குக்கிங்லேயே நல்லா வெந்துருச்சு. ஏ எரியாதரா எரியாதரா, ஐயோ ராக்கெட்டு கிடங்காத காளையா மாறிடுச்சு. நெருப்பு ரொட்டி சாப்பிட்ருக்கீங்களா? மட்டன் லிவர் வேற மாதிரி இருக்கு. எனக்கு லிவர் பன்னீர் மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, கண்ணீரே வரும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங். அண்ட் எங்க இருக்கோம்? மழை டைம்ன்றனால நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த டைம்ல ஒரு புதையலை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறேன். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து கிச்சன் வேர், அந்த குக்வேர் ஐட்டம்ஸ் தான். நிறைய நம்ம வந்து அலுமினியம்ல வச்சிருப்போம்ல, அலுமினியம் இல்லாம அயன்ல இருக்கும். வாங்கியிருந்தோம் ஆன்லைன்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதை நம்ம இப்போ ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணா எனக்கு தெரிஞ்சு துரு பிடிச்சிருக்குமா இல்லையா? தண்ணி பட்டிருந்தா தான் துரு பிடிச்சிருக்கும் தெரியல. இதை ஓபன் பண்ணி நம்ம பாத்துடலாமா? இந்த பாத்திரத்துல வந்து நம்ம சாம்பார், பிரியாணி, தம் பிரியாணி எல்லாமே நம்ம பண்ணலாம். இதுல பிரியாணி பண்ணி ஃபிளிப் பண்ணா நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும் தலைவர். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் பண்ண போறோம். பிரியாணி இல்லையா? ஈரல் சாப்பிடுவீங்களா? ஈரல் சாப்பிடுவோம் தலைவர். ஈரல் காலையில அந்த ஆடு வந்து கொடுத்துட்டு போச்சு. ஐயோ, இது கடைக்கார அண்ணன் கொடுத்துட்டு போனாரு. நம்ம அதுதான் கொஞ்சம் நேரத்தில் பண்ணி சாப்பிட போறோம். அடுத்து இங்க பாருங்க, இது ஒரு பேன். ஆக்சுவலா ஒரு வருஷம் ஆச்சு, ஆனாலும் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச லைட்டா இந்த வெளியிலேயே இருந்ததுனால சைடெல்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. மற்றபடி உள்ளெல்லாம் கேஸ்ட் அயன் சூப்பராக இருக்கு. அண்ட் அயன்ல ஏன் நம்மளை இந்த வெசல்ஸ்லாம் வாங்க சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் இதுல இருந்து வெளிவராது. மற்றபடி நம்ம இந்த அலுமினியம்லாம் நிறைய சொல்றாங்கல்ல, நம்ம ஓவர் ஹீட் பண்ணா சில டைம் மிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அயன் இட் கேன் வித்ஸ்டாண்ட் எனிதிங். அடுத்த பார்சல், நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஐயோ, அட்டையை வச்சு ஏமாத்திருக்காங்க. அட்டை வச்சு ரைட்டு, இங்கே பாருங்க. அதே சேம் பாத்திரம் தான் நினைக்கிறேன். இது சின்னது, ஆனால் பேக்கிங் சூப்பர் பேக்கிங். இது என்னது தெரியலையே, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது குளிப்பணியாரம். இது இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இது ஆப்பக்கல் தலைவர். ஆப்பக்கல், ஆப்பக்கல், எஸ். அப்புறம் இந்த அட்டைப்பெட்டி குப்பை பா, இங்கே ஏதோ இருக்குப்பா தலைவர். ஏதோ வெயிட்டாக தட்டு போடுது என்னன்னு பாருங்க. தட்டுது, ஓஹோ, இங்கே பாருங்க. இப்போ கேட்ட தோசை, ஆமாம் கே விஷ்ணு கேட்ட தோசைக்கல். தோசைக்கல் மாதிரி தெரியலையே தலைவரே. இது பீஸா பேன் மாதிரி இருக்கு தலைவர். பீஸா பேன் மாதிரி இருக்கா? ஆமாம், நிறைய பீஸா சாப்பிட சூரஜ் போயிருப்பாங்க. தலைவரே, 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 புள்ளா இல்ல தலைவரே, வீடியோல மாட்டி விட்டுறாதீங்க. கேள்விப்பட்டேன். வாங்க அனிதா மேடம், வாங்க. ஹாய். ஓகே, ஹாய் தான். பேச்சுலர்ஸ்லாம் சேர்ந்து குக்கிங் பண்ண போறோம். ஓ, நான் சுட்டுறேன் கிச்சனுக்கு. சுட போறியா? நாங்களும் இதுல தான் சுட போறோம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண காஸ்ட் அயன் வெசில் வச்சு குக் பண்ண வேண்டிய டைம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன குக் பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன் லிவர். இது எதுக்காகனா நம்ம வந்து சப்பாத்தி பண்ண போறோம். சப்பாத்தி பண்ண, ஃபயர் சப்பாத்தி பண்ண போறோம். ஃபயர் ரொட்டியா, ஃபயர் ஃபுல்கா, ஃபுல்கா ரொட்டி தலைவர். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வாங்கின வெசில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உள்ள வச்சோன்னா ஓரளவுக்கு இப்படி நிற்கும் ஒட்டிட்டு, இல்லைன்னா கீழே கூட போயிடுற சான்சஸ் இருக்கு. அதனால நான் இதை மேலே போட்டுக்கிறேன் சேஃபர் சைடுக்கு. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராக்கெட் எடுப்போம், ஃபயர் பண்ண போறோம். ஃபயர் பண்ணிட்டு நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்கலாம். நம்ம கேஸ் டார்ச் எடுத்துக்கலாம். பிடிச்சிருச்சுப்பா, பிடிச்சிருச்சு, கொட்டாந்துச்சு, பிடிச்சிருச்சு தலைவரே. நல்லா பிடிச்சிருச்சு தலைவரே. பிடிச்சிருச்சாங்களா? ராக்கெட் அடுப்போட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை பாருங்க. ராக்கெட் எடுப்பு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த கிரில்ல மேலே வச்சிடலாம். சரியான சூடு,
நான் கொஞ்சம் விறகு நீக்கி வச்சிருக்கேன். கண்ணாரா அந்த வெப்பன் செட்டுன்ற மாதிரி அனிதா அந்த பாத்திரம் எடுத்துக்கிறோம், எண்ணெய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள கேஸ்ட் அயன் வெள்ளை மேலே வச்சிடலாம். இது உள்ள உளுந்துடாது, உளுந்தா உள்ள அடுப்புக்குள்ள தேடி ஈரல் எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மரச்சிக்கு நல்லெண்ணெய், வெங்காயம் சூடாகிறது. ஸோ இந்த அயன் கல்ல இப்போ நம்ம குக் பண்ணுறோம். இதோட மேஜிக் என்னன்னா, இந்த கல் சூடாயிருச்சுன்னு வைங்களேன், அந்த ஹீட்டு போவே போகாது. ஹீட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே குக் ஆயிரும். அதான் வந்து விஷயம். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நான் வந்து இதை சாட்டே பண்ணிகிட்டே இருப்பேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி. தலைவர பசிக்குது தலைவர, புரியுதா? தக்காளி போட்டோன்னா மனம் வந்துச்சா? ஆமாம், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு, இன்னும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து புதினா. புதினா இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், இது வந்து வெறும் மிளகாய்த்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ருசியான ஈரல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகும். மஞ்சள் தூள் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா. ஆக்சுவலாக குக் பண்ணிட்டு இருக்கும்போது மசாலா ஜம்ப் ஆகி உள்ளே விழுந்துச்சு. இதே மாதிரி ஈரல் உள்ளே விழுந்துச்சுன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஆயிருக்கா? உங்களுக்கு ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. தொக்கு ரெடி. வெஜிடேரியன்ஸ் வாங்க, உங்களுக்கு தொக்கு ரெடி. சுத்தமான ஈரல் இங்கே பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண, செக்கில் ஆட்டின சுத்தமான ஈரல். ஓ, இந்த பாருங்கள் எப்படி சிசில் ஆகுதுன்னு. இதுதான் அயன் கல், வேற லெவலா, வேற லெவல் தலைவர. லிவர் லவ்வர்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ பேர் லிவர் எனக்கு பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து அவ்வளோ சத்து இருக்கு, அவ்வளோ எனர்ஜி இருக்கு. தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும். ஹீமோக்ளோபினுக்கு நல்லது மக்களே, ஹீமோக்ளோபினுக்கு நல்லதான். அனிதா பிளட் கவுண்ட் அதிகமாகுமா? அனிதா சொல்லியிருக்கா, பேப்பர் டாக்டரா நீங்க. நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு. கரெக்டாக சொல்லி கொடுத்த மாதிரி போடு. சால்ட்டு போட்டாச்சு. ஓ மை காட், சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. தலைவர் என்ன தலைவர், பிபிக்யூ லிவர்னு சொல்லவே இல்லை. ஃபயர் லிவர், ஃபயர் லிவரா? அது அடுத்த கண்டென்ட்டு, அதனால் இப்போதைக்கு இதை உள்ளத்துக்கு போட்டுடலாம். ரைட், இனிமேல் உள்ள உலாமல் நான் பார்த்துக்கிறேன். ஆல் ரைட், நெக்ஸ்ட் வந்து வாட்டர். தேவையான அளவு கரெக்டாக அது வேகிறதுக்காக நம்ம ஊற்றுறோம். லிவர் நல்லா வேகணும். ஆக்சுவலாக லிவர் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும், பட் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நான் நல்லா வேக வச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து லிவர் கிரேவி, ஆனால் கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்க போகிறேன் லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது. இன்னும் நல்லா கொதிச்சு, ஆக்சுவலாக இந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்ம பெப்பர் போடும்போது சூப்பராக கலர் வந்துடும். ஸ்லோ குக்கிங்லேயே நல்லா வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டன் தான் ஈரல். பூனை படையோட தளபதி வந்துட்டார். அவர் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? இருக்கு. ஓ, இதுக்காகவா? இதுக்காக தான் படையெடுத்து வந்திருக்காரு. ஆல் ரைட், இங்கே பாருங்கள், ராக்கெட் அடுப்பு. ராக்கெட் வேகத்தில் எரிஞ்சிட்ருக்கு நம்மளோட எரிமலை. இப்போ வந்து ஃபைனலாக பெப்பரை மேலே போட போகிறோம். பெப்பர் சூப்பரான மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரல் இஸ் ரெடி. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு ஈரலை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கு, நம்ம வந்து ஈரல் இப்போ போர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு. அம்மா, பயங்கர சூடாக இருக்கு, சூடாக இருக்கு, சூடாக இருக்கு. கொத்தமல்லியை போட்டு இறங்க போகிறோம்.
ஐயோ ராக்கெட் எடுப்பு இங்க பாருங்க, கட்டு கடங்காத காளையா மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வேகமாக கேட்டீங்க. ஈரல் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவை வந்து பக்காவாக ரெடி பண்ணி அனிதா கொண்டு வந்துட்டா. கல்லிலே போட போகிறோம் ரொட்டி. இது ரொட்டியாக மாறப்போதா சட்டியாக மாறப்போதான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் சொல்லி. ஓகே சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி இங்கே பாருங்க, அடுத்த சப்பாத்தி போட்டோம். தலைவர் என்ன தலைவர் இருக்கு, இந்த சப்பாத்திக்கு வால் முளைச்சிருக்கு. சப்பாத்தி ஆமையை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு. அதோட பாதி இங்கே இருக்கு, அது இப்படி வச்சிடலாம். என்ன தலைவர் அடுத்த அமைப்பாவா? அடுத்த அமைப்பா அமைப்பு வருது. அமைப்பா வருதா? கோழியை இப்படி பிச்சு பிச்சு போட்டு பார்த்துருப்போம். மொதல் டைம் சப்பாத்தியை பிச்சு பிச்சு போட்டு பாருங்க. என்ன சூடு, நெருப்பு ரொட்டி சாப்பிட்ருக்கீங்களா? இரும்பு கல்லில் செஞ்ச ஈரல், ஈரலை சாப்பிட்டு. ஓகே எடுத்துக்கோங்க, பயர் ரொட்டி. இப்போ வாங்க பாருங்க, ஈரல் ரெண்டு பீஸை அல்லைக்காய் தூக்கி மலைக்காய் வாயில் போட போகிறோம். சியர்ஸ் சியர்ஸ் சியர்ஸ். நான் சொல்கிறது ஒரு, நீங்கள் சொல்லுங்கப்பா எப்படி இருந்துச்சு? அருமையாக இருக்குது தலைவர். லிவர்லாம் சூப்பராக இருக்கு. ஆமாம் லிவர் மாதிரி, லிவரை சாப்பிட்டோன்னா லிவர் மாதிரி போகுது. லிவர்லாம் பஞ்சு மாதிரி இருக்குது தலைவர். நல்லாயிருக்கு. ஆஹா மட்டன் லிவர் வேறு மாதிரி இருக்கு. ரொட்டி வேறு எண்ணெய் போடாமல் சுட்டாச்சு. கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. இதில் கொலஸ்ட்ராலும் இருக்கும் எல்லாமே இருக்கும், ஆனால் நம்ம உடம்புக்கு தேவை. சூப்பராக இருக்கு ப்ரோ. எனக்கு லிவர் பன்னீர் மாதிரி இருக்கு ப்ரோ. பன்னீர் மாதிரி, அதான் 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 சாப்பிட்டு பாருங்க, கண்ணீரே வரும். டைமிங் காரம் அந்த தண்ணீரும் சூப்பராக இருக்கு. So thank you so much dear brothers and sisters for watching the video. And சும்மா ஈவினிங் இந்த அன்பாக்சிங் பண்ணலான்னு ஆரம்பிச்சு பாருங்க. மட்டன் லிவரு, ரிவரு, கண்ணீரு, பன்னீர் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Danjia, chapati and liver. Bye. Bye bye. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, வளர்கிற பிள்ளைங்க சாப்பிடுங்க. லெக் பீஸை பூரா தின்னு நானா? இல்லை.